இருக்கு செம்ம காமெடி. எனக்குலாம் வந்து தெரிஞ்சோடனே நான் தான் நினச்சேன், என்னது கெட்டு போனேன், தெரிஞ்சு போனேன், பாலில் தான் பண்ணிட மாத்திரமா அப்படின்னு. ஆக்சுவலாக எல்லார் வீட்லேயும் அதானே செய்வோம், பால் தெரிஞ்சிச்சேன் கீழே ஊற்றும். இப்போ இது என்ன பண்ணுறோம், பால் வந்து நல்லா இருக்கிற பாலை நம்மளே கஷ்டப்பட்டு தரைய வச்சு அது இந்த மாதிரி பன்னீரை ஆக்கி எடுத்து சாப்பிட்டுருக்கோம். ஆனால் வந்து நெய் போட்டு எப்பயும் போல தான் பன்னீருக்கு சப்பாத்திக்கு கொஞ்சம் பன்னீர் அப்படியே வந்து தவா பன்னீருக்கு அறுக்கிறதுக்கு அதை புரிஜி பன்னீருக்கு கொஞ்சம், அப்புறம் தவா பன்னீருக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சுட்டு இது வந்து புரிஜி பன்னீருக்காக நான் எடுத்து போடுறேன். கொஞ்சம் ஹீ, அப்புறம் ரெண்டு சொன்ன மாதிரி கரம் மசாலா, சாட் மசாலா, அப்புறம் கபாப் மசாலா போட்டு சாப்பிட்டு எடுத்து போடுவேன். செம்ம வாசம், அது வாசமே செம்ம சூப்பராக இருக்குது. அதோட அந்த பன்னீரும் செம்மையாக இருக்குது போட்டு பரட்டி நம்ம எடுத்து சாப்பிட்றது. அது அப்புறம் மிளகாத்தூள் உப்பு போடுறதே இல்லை, ஏன்னா இதுலேயே உப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் நான் உப்பு போடுறதில்லை. கரம் மசாலா, சாட் மசாலா, கபாப் மசாலா, அப்புறம் பெரி பெரி கொஞ்சம் போடுவேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்கும். பெரி பெரி அப்புறம் நெய் வெறும் இல்லைதான் போட்டு பண்ணி போட்டு நல்லா நல்லா சீக்கிரமாக சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நல்லா வெஜிடபிள்